ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தினத்தந்தி நியூஸ் பேப்பரை எப்படி நம்ம பிடிஎஃப் ஃபைலாகிட்டு நம்ம எப்படி மொபைலில் டவுன்லோட் செய்வது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம இப்போ தினத்தந்தி நியூஸ் பேப்பரை எப்படி நம்ம ஆன்லைனில் பிடிஎஃப் ஃபைலாகிட்டு டவுன்லோட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக டொமோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா www.freshesway.com அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கீழே கிளிக் பண்ணி வரும்போது எல்லா லாங்குவேஜும் நியூஸ் பேப்பருமே நம்ம டிஸ்பிளேல காட்டும். ஸோ நமக்கு தேவை தமிழ் நியூஸ் பேப்பர் தான், அதனால் கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வந்துட்டே இருங்க. இப்போ நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தினத்தந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணி வாங்க. கீழே கிளிக் பண்ணி வரும்போது உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும் பாருங்க. கீழே அப்படியே கிளிக் பண்ணி வந்துட்டே இருங்க. கீழே கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டாம் தேதி தான். ஸோ 2/6/2022 டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் முந்தின டேட்டாக இருந்தாலும் அதுக்கு முந்தின டேட்டாக இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டுடே இன்னையோட நம்ம நியூஸ் பேப்பரும் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் டவுன்லோட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதில் தினத்தந்தி பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் டவுன்லோட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மேலே 3 dots இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தினத்தந்தி பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி ஒருக்காக ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே டவுன்லோட் பண்ணது அந்த டிஸ்பிளேல இருக்கு பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த தினத்தந்தியோட நியூஸ் பேப்பர் நம்ம டிஸ்பிளேல வரும் பாருங்கள். இப்போ இது டுடே நியூஸ் தான். உங்களுக்கு எல்லாமே கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே இன்னையோட நியூஸ் பேப்பர் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 2/6/2022 வேலைக்கிழமை அப்படின்னு சொல்லி கீழே மேலே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது டுடே நியூஸ் பேப்பர் தான். ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம தினத்தந்தி நியூஸ் பேப்பரை பிடிஎஃப் ஃபைலாகிட்டு நம்ம ஆன்லைனில் நம்ம டவுன்லோட் செய்வது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நியூஸ் பேப்பர் இந்த பிடிஎஃப் ஃபைலாக எப்படி டவுன்லோட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ.